கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக்கு எண்ணெய் நிறுவனம் தோல் முடி சமையல் என மூன்றுக்காகவும் பயன்படுத்தலாம். சமையலுக்கு சுவையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் இயற்கையான தூய எண்ணெய். உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் எங்கள் மூலமாக ஐஸ்வர்யம் உங்களை வந்தடையும். நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள சேரலாம். வணக்கம், ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்றைக்கி கண்டென்ட் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்க போதுங்க. இந்த சைக்கோகளை பற்றி நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு சும்மா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஊடக தர்மம் நடக்கிறத பொதுமக்கள் காதில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அந்த ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இந்த கண்டென்ட்டை எடுத்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இது ஒரு உச்சகட்ட சைக்கோத்தனமாக இருக்குது இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்கவே. கிட்டத்தட்ட 21 பெண்களுங்க எல்லாருமே கொலை பண்ணியிருக்கான் ஒரே ஆள். இப்போ பிடிபட்டிருக்கான். அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை கொலைகள் நடக்கலைங்க. பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு இந்த கொலைகள் எல்லாமே. வேறு எங்கேயும் இல்லை, தெலுங்கானாவில் தான் இவ்வளோ கொடுமை நடந்துக்கிட்டுருக்கு. சரி, தெலுங்கானா தானேப்பா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தமிழகத்தில் யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதாங்க தப்பு. தமிழகத்துலேயும் ஒரு வித்தியாசமான சைக்கோ நிகழ்வு நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கு ரீசெண்டாக. அதாவது பெண்களோட உள்ளாடைகள் இருக்குல்ல, இதை கிழிச்சு ஒருத்தர் சைக்கோத்தனம் பண்ணியிருக்கான். அதுக்கான காரணம் என்னென்னு தெரிய வந்திருக்கு. இந்த ரெண்டு சைக்கோத்தனங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். தெலுங்கானாவில் போன வருஷம் December 30 கபல அனந்தையா அப்படின்ற நபர் என்ன பண்ணுற, போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தெரிவிக்கிறாருங்க. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி வெங்கடம்மா அப்படின்றவங்க காணோம், இவங்க வீட்டுக்கு வர வேண்டியது, ஆனால் வீட்டில் இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு தான் அந்த புகாரில் கபல அனந்தையா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாருங்க. இதுக்கப்புறம் போலீஸார் இதை சார்ந்து விசாரணையை முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்கிறப்போ இந்த புகார் தெரிவிச்சிருந்தார்ல, இதுக்கு 4 நாட்கள் கழித்து ரயில் தண்டவாளத்தில் எரிஞ்ச நிலையில் ஒரு முகம், அது கீழே இருக்க ஒரு உடம்பு, சடலம் மொத்தமாக இருக்குன்னு ஒரு செய்தி கிடைக்கிறீங்க. போலீஸார் அங்கே போய் பார்க்குறாங்க, உண்மையில அது போல ஒரு சடலம் அங்கே இருந்துச்சு. சரி, யாராக இருக்கும், நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்க புகார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் கபலா அனந்தையா அவர்கள் அவரோட மனைவி சார்ந்து குறிப்பிட்டிருப்பார்ல ஒரு சில அடையாளங்கள், அதை அப்படியே அந்த சடலத்தில் பார்க்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் கபலா அனந்தையாவுக்கு போலீஸார் தகவல் தெரிவிக்கிறாங்க, அவரும் அங்கே வராரு, கன்ஃபார்மும் பண்ணுறாரு. ஆமாம், நான் மிஸ்ஸிங்னு சொல்லியிருந்தேன், என்னோடய ஒய்ஃப் வெங்கடம்மா இவங்க தான் சொல்கிறாருங்க. இதுக்கு பிறகு போலீஸார் சிசிடிவி கேமராவை சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னா காட்சிகள் அதில் அதிகமாக பதிவாகி இருக்கலாம், இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெள்ள தெளிவாக தெரியுது. ஆனால் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, யாரால் கொலை செய்யப்பட்டாங்க இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இதுக்காக தான் சிசிடிவிகள் எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்க சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெங்கடம்மா ஒரு நபர் கூட ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரியான அந்த காட்சிகள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட விசாரணை வளையத்தை இன்னும் விரிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா போலீஸாருக்கு ஒருத்தரோட முகம் தெரிஞ்சாலே போதும், அவங்களோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் எப்படியாவது திரட்டிடுவாங்க. ஸோ அந்த ஜாதகம் இப்போ போலீஸ்களையும் கிடச்சிருச்சு. இந்த விசாரணை வளையம் விரிவடைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பெரிய கேஸை போலீஸார் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமுலு அப்படின்ற 45 நபர் ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்ற விஷயம் போலீஸ் விசாரணையில் தெரிய வருதுங்க. அதுக்கு பிறகு போலீஸார் அந்த ராமுலுன்ற நபரை தேடி போகிறாங்க, அவரை கைதும் பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரணை நடத்தும் போது தான் தெரியுது இது சாதாரண கேஸ் இல்லைப்பா, இது நாம் நினைக்கிறத விட ரொம்ப பெரிய கேஸ்னு. ஏன்னா ஒரு கொலை கேஸ்னு போலீஸார் இந்த கேஸை கையில் எடுத்திருந்தாங்க, ஆனால் அப்படி முடியல. 21 பெண்களை இவன் கொலை பண்ணதா அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான் அந்த விசாரணையில். அதுவும் அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள், மன்மதன் இந்த ரெண்டு படங்களை கண்டிப்பாக பல பேரும் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை முன் வச்சு அந்த ஹீரோ சைக்கோவாக மாறி எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருப்பான். பெண்களை மட்டும் சொல்கிறேன், இதே படக்காட்சிகளை மிஞ்சிற வகையிலையும் இந்த படக்காட்சிகளுக்கு சிமிலாரிட்டி தர வகையிலும் தான் இந்த நிஜ காட்சிகள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் ஒருத்தன் பண்ணுறான் நிஜ வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிந்தைய காரணம் இருக்கும்ல. இது திரைப்பட பாணியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லுவோமே, அந்த வகையில் ராமுலுவோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமுலுவுக்கு 21 திருமணம் நடந்திருக்குங்க. அது காதல் திருமணம் கிடையாது, பெற்றோர்கள் நடத்தி வச்சிருந்த ஒரு திருமணம். அந்த திருமணம் நடந்த சில மாதங்கள்லேயே அவங்களோட மனைவி இருக்காங்களே அவங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இவர் ஒரு கட்டத்தில் கண்டிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மனைவி அந்த குறிப்பிட்ட நபர் கூட தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. இதில் மனம் உடஞ்சி போன ராமுலு சைக்கோவாக மாற ஆரம்பிச்சிருக்காராம். இந்த விஷயத்தை அவரே அங்கே பதிவு பண்ணியிருக்காராம். போலீஸார் விசாரித்த வரைக்கும் இந்த விஷயம் நடந்தது உண்மைதானாங்க. ஸோ பெண்களை வெறுக்க ஆரம்பித்த ராமுலு தான் உச்சகட்ட சைக்கோ நிலைக்கு போயிட்டு கண்ணில் தென்படுற பெண்கள் எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். 2003 இவனோட மொதல் கொலை அரங்கேறி இருக்கு. அதை தாண்டி 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பெண்களை கொலை பண்ணியிருக்கான். இது வரைக்கும் 2021 வரைக்குமே 21 பெண்களை ராமுலு கொலை செஞ்சுருக்கான்ற விஷயத்தை அவன் ஒத்துக்கிட்டது மட்டும் கிடையாது,
ஹைதராபாத் காவல் ஆணையர் அஞ்சனி குமார் இவரே பகிரகமாக தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ கேஸோட வீரியம் என்னன்றது கண்டிப்பாக மக்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராமுலுக்கு பணம் எப்படி பேக் கிடைக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் வரலாங்க. இதுக்கும் விசாரணை மூலமாக பதில் தெரிய வந்திருக்கு, நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ராமுலு என்ன பண்ணுவானா, ஒரு குறிப்பிட்ட பெண்ணை தேர்வு செஞ்சு கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த பெண் வச்சிருக்க நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடிடுவானா. ஸோ அடுத்த பெண்ணை கொலை பண்ணுற வரைக்கும் அவனுக்கான தேவைக்கு இந்த பணத்தையும் நகையை வச்சு தான் அவன் லீட் பண்ணிகிட்டே இருப்பான். இது காலியாகிற டைமில் அடுத்த பொண்ணை பார்ப்பான், கொலை பண்ணுவான், அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற நகை பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி அடுத்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படியே தான் ரொட்டீனாக 21 பெண்கள் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த 21 பெண்கள் கொலை அப்படின்றத கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி இருக்கலாம், ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சோம் நாம் நிறுத்தலை. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமுலு ஒவ்வொரு கொலையாக பண்ணுறப்பையும் போலீஸார் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவாங்களாம், அவனை கஸ்டடியிலே எடுத்துருவாங்களாம், கிட்டத்தட்ட ப்ரிசன்லேயும் போட்டுருவாங்களாம், அதுக்கப்புறம் வெளியே வருவானா. ஒரு சில நேரங்களில் தப்பிப்பானா, இன்னும் ஒரு சில நேரங்களில் ஜாமீனில் வெளியே வந்துடுவானா. இப்படி ஒருத்தனை உள்ளேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டே இருந்தால் கொலைகள் நடக்கிறத யார் தடுக்க முடியும்? இதுதான் இங்கே நடந்திருக்கு. இவன் கடைசியாக ஒரு வழக்கில் கைதாகி இருக்காங்க. கைதானதுக்கு பிறகு அவன் தப்பிச்சு போயிட்டு வெளியே இருந்திருக்கான். இந்த கேப்பில் தான் அடுத்த கொலையை அரங்கேற்றவும் திட்டமிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நேரத்தில் தான் போலீஸார் உள்ளே புகுந்திருக்காங்க, இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸார் இப்போ வரைக்கும் அவனை கைது பண்ணாமல் இருந்திருந்தாங்க, இது 21 நின்றுருக்காது, 22-23 போயிட்டு தான் இருந்திருக்கும். தெலுங்கானாவில் நடந்த அந்த சைக்கோத்தானத்தை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம தமிழகத்துலங்க, அதுவும் கோவையில் ஒரு வித்தியாசமான சைக்கோத்தனமான நிகழ்வு நடந்திருக்கு, அதை பற்றியும் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டு கொடி சொல்லுவாங்கள துணியெலாம் காய போடுவோமே, அந்த இடத்துல பெண்கள் துணியை காய போட்டிருக்காங்க. அந்த போட்டிருக்க துணிகளில் பெண்களோட உள்ளாடைகள் இருக்குல்ல, அது மட்டும் துண்டு துண்டாக கிடைக்கப்பட்டிருந்திருக்கு, மற்ற துணிகள் எல்லாமே கரெக்டாக அப்படியே இருந்திருக்கு. இது ஒவ்வொரு நாளாக தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்துகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இதில் சந்தேகமான அந்த பகுதி மக்கள் யாரா இதெல்லாம் பண்ணுறா, பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அக்கா முதல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வரைக்கும் இது ஒரு சைக்கோட வேலைன்னு அவங்களுக்கு புரியலைங்க. சமீபத்தில் இப்போ என்ன ஆகியிருக்கு, ஒக்கிளிப்பாளையத்தில் துணியை கிழிச்சிட்டு இருந்த ஒரு மர்ம நபரை ஒரு பெண் அங்கேருந்து பார்த்துருக்காங்க. அவங்க துணியை சந்தி காய போட்டிருக்காங்க, தூரத்தில் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு நபர் போயிட்டு எல்லா துணியும் கிழிச்சிட்ருக்கானா. இதை பார்த்தவங்க சத்தம் போட்டிருக்காங்க, அவன் ஓட ட்ரை பண்ணியிருக்கான். அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் வந்த மக்கள் எல்லாருமே அவனை சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்காங்க, போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க விசாரணை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த துணி கிழிக்கிற வேலையை சுற்றி சுற்றி ஊரெல்லாம் பண்ணது வேறு யாரும் இல்லை, இந்த ஒரு நபர் தானா. கோட்டசேரியை சேர்ந்த கட்டட தொழிலாளி செல்வராஜ் அப்படின்றவர்னு இவரோட ஒட்டுமொத்த ஜாதகமும் போலீஸ் கைக்கு வருதுங்க. இவரோட வயசு 38. ஸோ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் வெளிவந்த தகவல் இருக்கு, அதான் உக்கரமாக இருக்குது. எதுக்காக இவன் கிடைக்கிறானா தெரியுமா, இது போலலாம் ட்ரெஸ்ஸஸை திருமணமாகலையாங்க. 38 வயசு ஆகியும் திருமணமாகலை அப்படின்ற விரக்தியாலேயே பெண்களோட உள்ளாடைகளை இந்த நபர் கிழிச்சிட்டே வந்துட்டு இருந்திருக்காராம். இப்போ மேரேஜ் ஆகாத பசங்க எவ்வளோ பேரை பார்க்க முடியுது, நடந்தா. ஆனால் சைக்கோத்தனம் அப்படின்றது இந்தளவு உச்சத்துக்கு போகுமான்னு தெரியலைங்க. ஒரு விரக்தியின் காரணமாக இங்கே நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றவியல் சட்டத்தின் கீழே அந்த குறிப்பிட்ட நபர் கைது பண்ணப்பட்டிருக்காரு, கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்தது வேறு ஏதோ மாநிலத்தில் கிடையாது, நம்ம தமிழகத்தில். ஓகே, சைக்கோ கொலையாளிகள் எப்படி உருவாவான், அவரோட மனநிலை எந்த நிலைமையில் இருந்து சைக்கோத்தனமாக மாறலன்ற மனநிலையை தொடும், இதை பற்றி சின்ன காரணங்களை மட்டும் பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் மீதான ஆத்திரத்தை வேறொரு தனிநபர் மேலே அவங்க காட்ட விரும்புவாங்க. இதுக்கு ஆக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கானா சைக்கோ இருக்கானே அவனையே சொல்லலாம். அவரோட மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்றதுனால தொடர்ந்து கண்ணப்படுற பெண்கள் எல்லாரையும் தனிநபர்களாக அவன் சூஸ் பண்ணியிருக்கான். கும்பலாக எல்லாருமே அசால்ட் பண்ணல, தனிநபராக சூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டு இருந்தான், இதை தான் சொன்னேன். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, தனக்கான பிரச்சனையை ஒட்டுமொத்த சமுதாயம் மேலேயும் காட்டுறது. இது வேற எங்கேயாலும் நீங்கள் போவேணாம், தமிழகத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பாருங்களேன், இந்த ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க பல நபர்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறான் சைக்கோ கொலகாரன்னு செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நிறைய புகைப்படங்களும் மனசை உருக்கிற மாதிரி இருந்திருக்கும், எரிஞ்ச கறிகட்டையாக பல பேர் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி தனக்கான தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், அதை மூர்க்கத்தனமாக மாற்றி ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீரழிக்கிற வேலை. இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா, உச்சகட்ட மூர்க்கத்தனத்தை வெளிக்காட்ட விரும்புவாங்க. கொலை அப்படின்றதுலேயே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவனால் பண்ணிடக்கூடாது, அந்தளவு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய சைக்கோக்கள் இயங்கும். இது அவங்க மனநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணமும் அமையுது. நாலாவது பார்த்தீங்கன்னா, பிறரோட துன்பத்தில் இன்பம் காண்ற ஒரு கேவலமான சிந்தனை. ஐந்தாவது காரணம், மிகப்பெரிய ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாமல் தவிச்சிட்டே இருப்பாங்களே, ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டுமொத்த தவிப்பும் பேர்ஸ்ட் ஆகும்போது இது போல் நிறைய கேவலமான தாட் வெளியே வந்து ஒற்றுமுழுதான சைக்கோவாக அவன் மாறுறதுக்கு வாய்ப்பாக அமையுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, சினிமாவால் ஈர்க்கப்பட்டு கொடூரத்தை புரியுறது. இது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாங்க, பல சைக்கோக்கள் உருவாகிறதுக்கு சினிமாவில் வர காட்சிகள் இருக்குது, அதுவே போதும்.
ஆனால் சினிமாவில் காட்டுறதை விட நிஜ வாழ்க்கையில் தான் கொடூரங்கள் அதிகமாக நடக்குது. என்னடா சினிமா முற்றும் போது நான் சாடல் நினைக்க வேணான்றதால தான் எந்த ஒரு விஷயத்தை அடலன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சினிமான்றது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இது போல் சில காட்சிகளை அமைப்பாங்க, கதை கேட்ட மாதிரி காட்சிகளை வடிவமைப்பாங்க. ஆனால் இதையும் ஒரு சில தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை அப்சர்வ் பண்ணி பண்ணி அவங்க ஒரு கட்டத்தில் சினிமா கதாபாத்திரத்தை மிஞ்சிற ஒரு சைக்கோவாக நிஜ வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிடறான். இந்த எல்லா காரணங்கள்லேருந்தும் ஏதோ ஒரு காரணத்தை உள்வாங்கி தான் இந்த சைக்கோ கொலையாளி அப்படின்ற உருவாகிறான். அவரோட மனநிலையை அதுக்கு தயாரம் படுத்துகிறான். ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, முதல் விஷயம், நெகட்டிவ் எண்ணங்கள் நிரம்பிய சமுதாயமாக இப்போதைய சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாதுங்க. ஒரு சமுதாயத்தில் எந்தளவு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்தளவு மகிழ்ச்சி அதிகமாகும். ஒரு சமுதாயத்தில் எந்தளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்தளவுக்கு துன்பம் அதிகமாகும். நம்ம சமுதாயத்தில் இப்போது பாசிட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகலை, நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்களே, இதில் பாசிட்டிவ் வீடியோ போட்டால் அதிகமாக ஓடுதா, நெகட்டிவ் வீடியோ போட்டால் அதிகமாக ஓடுதா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று புரியாமல் சொல்கிறதா இருந்தால், அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்க? இதுவே ஒரு ரெண்டு பிரபலங்கள் ஒரு நேரலை விவாதத்தில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா எதை பார்ப்பீங்க? இதை தாங்க சொல்கிறேன், நெகட்டிவிட்டின்றது எல்லா விஷயங்களையும் மாறி சமுதாயத்தில் கலந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம இன்னும் கேர் பண்ணாமல் தான் இருக்கோம். மற்றவனை திட்டுறதை ரசிக்கிற மனநிலை சக மனுஷனுக்கே வந்திருக்கு. விலங்கு கூட ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை துன்பப்படுத்துறதை பெருசாக பார்க்க முடியல, ஆனால் மனுஷங்க அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதும் சைக்கோக்கள் உருவாகிறதுக்கு பிரதான காரணம். இது இல்லாமல் இருந்தால் நல்ல சமுதாயம் இருக்கும். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிசிடிவி கேமராவோட அவசியம் என்னன்றதை பொதுமக்கள் தயவு செஞ்சு எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறது, சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஏரியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டொனேஷன் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா சிசிடிவி கேமரா வாங்கி கொடுங்க, பல பேரும் கேட்டிருக்காங்க. ஆனால் இதை ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க, மக்கள் பலரும் பண்ண முன் வர்றது கிடையாது. சிசிடிவி கேமரா வைக்கணுன்றது உங்களோட பாதுகாப்புக்காக மட்டும் கிடையாதுங்க, உங்களை சார்ந்து இருப்பாங்களே அவங்களோட பாதுகாப்புக்கும் சேர்த்து தான். ஏன்னா நீங்கள் இருக்க பகுதியில் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் அதே குற்றம் அதே பேட்டர்ன் நடக்காமல் பாதுகாத்துக்கணுன்னா அதுக்கு போலீஸாரோட பணின்றது இன்றியமையாத ஒன்று. அவங்க அந்த பணியை செம்மையாக செய்யணும்னா சிசிடிவி கேமரான்றது இன்றியமையாத ஒன்றுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கம்மெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சமீப காலமாக சைக்கோக்களோட அட்டகாசம் அதிகரிச்சிட்ருக்கல, இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது கேள்வி, ராமலுவோட சைக்கோத்தனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ உங்கள் மனசில் என்னங்க தோணுது? இந்த ரெண்டு கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்னென்ன இருப்பது காத்துட்ருக்கேன். அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.